துவங்குகின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர். இங்கு யாரெல்லாம் மாண்புமிகு மகளிர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தனது அன்றாட வாழ்வை வாழ போராடும் அனைத்து மகளிர்களுமே மாண்புமிகு மகளிர்கள் தான். அப்படி இருக்கையில் இவர்கள் எங்கிருந்து தொடங்குகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தாய்மை என்னும் இடத்திலிருந்து துவங்குகின்றார்கள். தாயானவர் தன் குடும்பத்திற்காக அனுதினமும் சமையலறை உழைக்கின்றாள். அப்படிப்பட்ட தாய்க்கு சாதிக்கும் என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதா என்று நினைக்கிறீர்கள் என்றால், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தாய் அவளுக்கு சாதிக்கும் எண்ணம் இருக்கிறது, ஆனால் அவை அதையெல்லாம் தீயிட்டு கொளுத்துவிட்டு அந்த வெளிச்சத்தில் தான் தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றார். அப்படி என்றால் அவள் சாதனை புரியவில்லை என்பது குடும்பத்தின் கட்டமைப்பா என்று கேட்டால், ஆம், அது குடும்பத்தின் கட்டமைப்பில் தான் சேர்கிறது. சமுதாயமானது அவளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல தடைகளை அவளுக்கு முன்வைக்கிறது. அப்படி என்றால் திருமணமான பெண்ணிடம் இன்னும் ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை, திருமணம் ஆகாத பெண்ணிடம் ஏன் உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, இதையெல்லாம் சமுதாயம் அவளிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது. அவரிடம் நீ என்ன சாதிக்கப் போகிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நாளை எதற்காக இப்படி உழைக்கிறாய் என்று அவர்களுக்கு கேட்பதற்கு பதிலாக, திருமணம் ஆகவில்லையா, ஏன் திருமணத்திற்கு பிறகு குழந்தை இல்லை என்ற கேள்விகளை தான் விடவுகிறது. அப்படி என்றால் பெண் குழந்தை பெறுவது, அவளுடைய குழந்தை மற்றொரு குழந்தையை பெறுவது, இதற்காக தான் பெண் பூமியில் படைக்கப்பட்டாளா என்று கேட்டால், கிடையவே கிடையாது. இன்று சாதித்த பல பெண்களின் வரலாற்று பக்கங்களிலே திருப்பி பார்த்தால், அவள் போராடிய களங்கள் அனைத்தும் துயரத்திற்குரிய களங்களாக இருக்கிறது. தனது குடும்பத்தை எதிர்த்து சமுதாய கட்டமைப்புகளை மாற்றி பல மாற்றங்களை சீர்திருத்திதான் அவள் சாதனையாளர் என்ற பட்டத்தை பெறுகிறாள். அப்படி இருக்கையில் என்னவெல்லாம் அவள் குடும்பத்தில் சந்திக்கிறாளோ, என்னவெல்லாம் அவள் சமுதாயத்தில் பார்க்கிறாளோ, அது அத்தனையும் அவளுக்கு தடையாகவே அமைகிறது. பெண் சுதந்திரம் என்று கேட்கும் பொழுது எதையெல்லாம் நாங்கள் பெண் சுதந்திரமாக கேட்கின்றோம் என்றால், அவள் திருமண வயதை அவளே தீர்மானிப்பது, அவளுக்கு பிடித்த ஆண்மகனை அவள் தேர்ந்தெடுப்பது, அவள் கால அவள் குழந்தை பெற வேண்டுமா வேண்டாமா, ஒரு குழந்தையை தத்தெடுப்பது, இராணுவத்தில் சேர்வது, இது போன்ற எண்ணற்ற அடுக்குகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அவள் பெண் சுதந்திரத்திற்கு. இதைவிட ஒரு மேலான துயரம் என்னவென்றால், தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தன் குடும்பத்திடமே சொல்ல முடியாத ஒரு நிலை. இப்படி சொன்னால் தன் குடும்பமே தன்னை ஒதுக்கி விடுமோ என்ற அபர நிலைக்கு பெண் தள்ளப்பட்டு விட்டாள். அதனால் தான் இந்த சமூகத்தில் பல அநீதிகள் அரங்கேறுகிறது. அதனால் தான் இந்த சமுதாய கட்டமைப்பிலிருந்து பெண்களால் வெளிவர முடியவில்லை. அதனால் தான் சுதந்திரம் பறிபோகிறது. பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் சுதந்திரமே இல்லை என்று நான் வினவவே இல்லை. பெண்ணுக்கு சமுதாயத்தில் இருக்கும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது அவருடைய வட்டாரத்தில் இருக்கும் அவருடைய தந்தை, மகன், சகோதரன் போன்றவர்கள் தான், கணவன் போன்ற அனைவரும் தான் அவளது சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடோடு விதித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே சமுதாய கட்டமைப்பிலிருந்து பெண்ணானவள் எப்படி இருக்கிறார் என்றால், தன் சுதந்திரத்தை தானே தீர்மானித்துக் கொள்ளும் அளவிற்கு கூட இன்று பெண்கள் இல்லை. எனவே பெண் சுதந்திரம் என்பது அவளை அவளே தீர்மானித்துக் கொள்வது. எனவே தனி மனித மாற்றத்திலிருந்து பெண் சுதந்திரத்தை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.